பட்டியல் இனத்தவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்றும் அதற்கான வரையறை செய்ய மாநில அரசுகளுக்கு உரிமை உள்ளது என்றும் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான ஏழு நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது அரசியல் சட்டத்தின் பதினான்காவது பிரிவை உள்ஒதுக்கீடு மீறவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் பட்டியலன உட்பிரிவுகள் எதுவும் பட்டியல் வகுப்பினர் என்ற வரையறையிலிருந்து விலக்கப்படாத காரணத்தினால் உள்ஒதுக்கீடு வழங்கலாம் என ஆறு நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பு அளித்தனர் ஒரு நீதிபதி பெலா திரிவேதி மட்டும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினார் எனினும் பெரும்பாலான நீதிபதிகளின் கருத்தே ஏற்கப்பட்டது இதன் மூலம் தமிழகத்தில் அருந்ததிரிய சமூகத்திற்கான மூன்று சதவீத ஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுபோலவே பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பட்டியலின மக்களில் ஒதுக்கீடு வழங்குவது குறித்து உறுதி செய்யப்பட்டுள்ளது